எட்ட வரும் என்று சஞ்சார் நிலாம் எக்ஸிக்யூட்டிவ் அசோசியேஷன் என்று சொல்லப்படுகின்ற எங்களுடைய அனைத்து இந்திய சங்கம் கடந்த மாத இறுதியிலே பெங்களூரிலே நடைபெற்ற அதனுடைய மத்திய செயற்குழுவிலே நீண்ட விவாதங்களுக்கு பின்னால் ஓய்வு பெறக்கூடிய அதிகாரிகளுக்கும் ஏற்கனவே ஓய்வு பெற்றிருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கும் ஒன்று சேர்த்து அதற்கான ஒரு இணை அமைப்பாக ஒரு சகோதர அமைப்பாக இந்த சஞ்சாரியா பென்ஷனர்ஸ் வெல்ஃபேர் அசோசியேஷன் என்பதை உருவாக்க வேண்டும் என்கின்ற அந்த தீர்மானத்தை ஏகமனதாக நிறைவேற்றினார். அதை தொடர்ந்து இன்றைக்கு அகில இந்திய அளவிலே குறிப்பாக தமிழ் மாநிலத்திலே தருமபுரி மாவட்டத்தினுடைய கிளையானது முதன்முறையாக இங்கே துவங்கப்பட்டிருக்கிறது. அதற்கான கொடியேற்று விழா தீர்மானங்கள் மற்றும் நிர்வாகிகள் தேர்வு அனைத்தும் நடைபெற்றிருக்கிறது. இதனுடைய மிக முக்கியமான நோக்கம் என்னவென்று சொன்னால், எஸ்எம்இஏ என்று சொல்லக்கூடிய அந்த அகில இந்திய ஏற்கனவே இருக்கக்கூடிய நிர்வாகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட அந்த அமைப்போடு சேர்ந்து இந்த இலாக்காவை காப்பாற்றுவது, ஊழியர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் சேர வேண்டிய அந்த விஆர்எஸ்ல போகக்கூடியவர்கள் அல்லது இங்கே அதிலேயே பணிபுரியக்கூடிய ஊழியர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் நல்ல விதமாக அவர்களுடைய செட்டில்மெண்ட், அதாவது பெனிஃபிட்ஸ், விஆர்எஸ் பெனிஃபிட்டாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு மெடிக்கல் கிளைமாக இருந்தாலும் சரி, அவற்றை எல்லாம் சரியான முறையிலே தீர்வாக செய்து கொடுக்க வேண்டும் என்பதற்காக எஸ்எம்இஏ என்கின்ற அந்த அமைப்போடு இணைந்து ஓய்வு பெற்ற அதிகாரிகளும் அவர் தங்களுடைய கடமையை அவர்கள் செய்வார்கள் செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த இயக்கத்தை துவங்கி இருக்கிறோம். அதனுடைய முதல் படி இன்றைக்கு இங்கே அதியமான் அரண்மனையில முதன் முறையாக இந்த நிகழ்ச்சி நடைபெற்றிருக்கிறது. நாளையிலிருந்து அந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டிருக்கக்கூடிய தோழர்கள் ஏறத்தாழ ஒரு 100க்கும் அதிகமான தோழர்களும் தோழர்களும் வந்திருந்தார்கள் வந்திருக்கிறார்கள். அனைவருக்கும் இந்த இயக்கத்துடைய சார்பாக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். செய்தி நிறுவனங்களுக்கும் எங்களுடைய அன்பான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பெருமதிப்பிற்குரிய பொதுமக்களே, உங்கள் அனைவருக்கும் தொலைத்தொடர்பு துறையை சார்ந்த பணி நிறைவு பெற்ற அதிகாரிகள் சங்கத்தினுடைய பொறுப்பாளர் என்கிற முறையில் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கு தொலைத்தொடர்பு துறை அரசாங்கத்தால் அறிவிக்கப்பட்டிருக்கிற விருப்ப ஓய்வு பெறுகிற நாள் குறிக்கப்பட்டு ஏறத்தாழ 180,000 ஊழியர்களும் அதிகாரிகளும் பணி செய்து கொண்டிருக்கிற இந்த துறையில் குறைந்தபட்சம் 80,000 ஊழியர்கள் அதிகாரிகள் விருப்ப ஓய்வில் செல்வதற்கு உண்டான ஒரு சூழலை இந்த நிறுவனத்தின் தலைமை பொறுப்பில் இருக்கின்றவர்களும் அரசாங்கமும் உறுதிப்படுத்தியிருக்கிறது. அந்த அடிப்படையில் அகில இந்திய அளவிலே இந்த துறையை மேலும் பாதுகாக்க வேண்டும், இந்த பிஎஸ்என்எல் என்கிற மக்கள் துறை வலுவிழந்துவிடக்கூடாது என்கிற அடிப்படையில் அதை தடுத்து நிறுத்துகிற நேரத்தில் அவர்களுக்கு உண்டான பாதுகாப்பையும் அவர்களுக்கு உண்டான விருப்ப ஓய்விலே செல்லுகிற ஊழியர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் உண்டான சலுகைகளையும் உரிமைகளையும் பெறுவதற்காக அமைப்பு உருவாக்கப்பட்டு அந்த அமைப்பு அகில இந்திய அளவிலே மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அகில இந்திய தலைவர் ஜி எல் ஜோஹி அவர்களுடைய தலைமையில் ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டது. விருப்ப ஓய்விலே செல்லுகிறவர்கள் மட்டுமல்ல, ஏற்கனவே 60 ஆண்டுகள் பணிமுடித்த ஓய்வு ஊதியத்தை பெற்றுக்கொண்டு நாங்கள் எங்களோடு இணைந்து அவர்களை வரவேற்பதற்கு முன்பாக அவருடைய உரிமைகளை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் ஜி எல் ஜோஹி அவர்கள் தலைமையேற்று கடந்த 40 ஆண்டுகளாக தொழிற்சங்க வரலாற்றிலே தன்னுடைய பதிவுகளை ஏற்படுத்தியவர். அவருடைய தலைமையில் சங்கம் ஆரம்பிக்கப்பட்டு சஞ்சார் நிகாம் பென்ஷனர்ஸ் வெல்ஃபேர் அசோசியேஷன் அமைப்பு உருவாக்கப்பட்டு ஏறத்தாழ 36 மாநிலங்களில் அது உருவாக்கப்பட்டது. அது தமிழகத்தில் மதிப்பிற்குரிய எம் கோபிநாதன் ஒருங்கிணைப்பாளர் அவருடைய தலைமையில் ஏற்படுத்தப்பட்டு கொடி அறிமுக விழா, அதே போல கோரிக்கைகளின் அடிப்படையில் ஒன்றுபட்டு இந்த துறையை காப்பதற்கு இந்த துறையிலே பணிபுரிகிற அதிகாரி ஊழியர்களுடைய
வாழ்வாதாரத்தை நிலைநிறுத்துவதற்கு உருவாக்கப்பட்டதுதான் சஞ்சார் மிகாம் பென்சனர்ஸ் வெல்ஃபேர் அசோசியேஷன். அதிகாரிகளுடைய பணி நிறைவு பெற்ற கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டது. அந்த அடிப்படையில் தருமபுரியில் அதியமான் அரண்மனையில் அகில இந்திய நிதி செயலாளர் தோழர் ஆர் ராஜன் அவர்களும், தமிழ் மாநிலத்தினுடைய அதிகாரிகள் சங்கத்தினுடைய செயலாளர் ஜி வளரரசு அவர்களும், அமைப்பு செயலாளர் கிஷோர்குமார் அவர்களுடைய கருத்தாக்கத்தாலும் நடைபெற்ற இந்த கொடி அறிமுக விழா, தீர்மான விளக்க உரை, கொடியேற்றுதல் நிகழ்வு நடைபெற்றது. இறுதியாக தருமபுரி மாவட்டத்திற்கு பி ராதா அவர்கள் மாவட்ட தலைவராகவும், தோழர் தகடூர் தமிழ்ச்செல்வி அவர்கள் மாவட்ட செயலாளராகவும், ஆர் ரகுபதி அவர்கள் மாவட்ட நிதி செயலாளராகவும், மாவட்ட துணைத் தலைவராக பாண்டியன் அவர்களும், மாவட்ட இணைச் செயலாளராக தனபால் துரைசிங் அவர்களும், மாவட்ட துணைச் செயலாளராக சின்னச்சாமி ரமேஷ் ஆகியோரோடு, அமைப்பு செயலாளராக ஓசூர் ஜி தங்கபாண்டியன் அவர்கள் இணைந்து இந்த நிகழ்வை நடத்தினார்கள். இவை எல்லாம் ஒருமுகப்படுத்தி மாவட்ட செயலாளர் போற்றுதலுக்குரிய அருமை தோழர் ஆர் பாலமுரளி அவர்கள் இணைந்து இந்த நிகழ்வை ஒருமுகப்படுத்தினார். இந்த துறையை, தொலைத்தொடர்பு துறையை காக்க வேண்டும். அதே நேரத்தில் தொலைத்தொடர்பு துறையிலே தொடர்ந்து பணியில் இருக்கின்றவர்களுடைய வாழ்வாதாரத்தை நிலைநிறுத்த வேண்டும். அதே சூழலில் தொலைத்தொடர்பு துறையிலிருந்து விருப்ப ஓய்வு பெற்று வெளியிலே வருகிற அந்த ஊழியர்களுடைய நலன் காக்கப்பட வேண்டும் என்பதற்காக அமைக்கப்பட்டதுதான் சஞ்சார் நிகாம் பென்ஷனர்ஸ் வெல்ஃபேர் அசோசியேஷன். அது தருமபுரியிலே முதன்முறையாக தொடங்கப்பட்டு கொடியும் உருவாக்கப்பட்டு கொடியேற்று விழா கருத்தரங்கு நடத்தப்பட்டு அதனுடைய ஒட்டுமொத்த அகில இந்திய தலைவர் ஜி எல் ஜோஹி டெல்லி அவர்களுடைய தலைமையில் தமிழ்நாட்டினுடைய ஒருங்கிணைப்பாளராக எம் கோபிநாதன் அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அவர்களோடு இணைந்து ஊமை ஜெயராமன் நானும் பணியாற்றி கொண்டிருக்கிறேன் என்பதை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன். வாடிக்கையாளர்களுக்கு சிறந்த சேவையை கொடுத்திட வேண்டும் என்கிற உறுதியிலே என்றைக்கும் பிஎஸ்என்எல் துறை, மக்கள் துறை, மக்களுக்காக சேவை செய்கிற துறை, அது நலிவடைந்து விடக்கூடாது. எத்தனை நாட்டுக்கு எத்தனை பேர் வந்தாலும் கூட இது மக்கள் துறையை பலவீனப்பட்டு விடக்கூடாது என்பதற்காகத்தான் நாங்கள் அந்த துறையையும், அந்த துறையில் பணிபுரிகிற ஊழியர்களையும் அதிகாரிகளையும் அவர்களுடைய உரிமைகளை நிலைநாட்டுவதற்கும் பெற்றுத்தருவதற்கும் உறுதுணையாக இருப்பதற்காகத்தான் ஓய்வு ஊதியம் பெற்ற நாங்கள் இந்த அமைப்பை உருவாக்கியிருக்கிறோம். இதற்கு உங்களுடைய ஆதரவும் அனைவருடைய ஒரு மகிழ்வான தருணத்தையும் நாங்கள் எதிர்பார்த்து மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறோம்.